ஃபஸ்ட்டு மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிக்கிறேன். ஆஃப்டர் டூ இயர்ஸ் ஐ திங்க் ஐம் உங்களெல்லாம் பார்க்குறேன். த்ரெட்டு இருந்துச்சு உங்களுக்குலாம் தெரியும், அது நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்துருப்பீங்க. இன்றைக்கி தான் வந்து கமிஷன் ஆஃபீஸ் வந்து கொடுத்துருக்குறோம், புகார் கொடுத்துருக்கோம். 2011 கேஸ் எல்லாத்தையும் நாங்கள் திரும்பியும் ஸ்டார்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்கேன். பிகாஸ் அது வந்து ஸ்டேஷன் லெவலில் ஆஃப் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ திரும்பியும் அதை வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லி. இப்போ மறுபடியும் அப்புறம் அந்த தற்கொலை முயற்சி கேஸ் இருந்துச்சோ அது ஃப்ரெஷ்ஷாக இப்போ நாங்கள் ஒரு கொடுத்துருக்கோம் டோட்டலாகவே. ஏன்னா இந்த அவர் கூட இருக்கிற மதுரை செல்லம் வந்து 1 கோடி கொடுத்துருக்குற அக்யூசேஷன் இதெல்லாம் போட்டிருக்கோம். நம்பிக்கை இருக்குது எனக்கு, அதாவது இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி வந்து இது எனக்கு இது ஒரு ஃப்ரெஷ் லைஃப் மாதிரி எனக்கு தெரியல. இப்போ வந்து கமிஷனர்ட்டையும் நாங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறோம், புகார் கொடுத்துருக்குறோம், எல்லாம் கொடுத்துருக்குறோம். இப்போல்லாம் எனக்கு இப்போ என்ன திமுக வந்து இதில் என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க, ஸ்டாலின்ஸில் என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க அப்படின்றதான் என்னோடது வாழ்வா சாவான்ற மாதிரி இருக்குது. உங்களுக்கு தெரியும் ரொம்ப சின்ன ஒரு போர் இல்லை இது. சீமான் அவர்கள் பற்றி உங்களுக்கு தெரியும், காலையில் கூட சொன்னார் போலக்கு அவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு. ஸோ ரொம்ப இலக்காரமான ஒரு மனிதர், ரொம்ப ஒரு நான் வருத்தப்படுறேன் இப்படி ஒரு தலைவர் வந்து பாவம் நாம் தமிழ் கட்சின்ற ஒரு கட்சியை நடத்திட்டுருக்கிறாரு அப்படின்ட்டு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, போராடி அது இப்போ அதுவும் நான் இவங்கள வந்து இந்த விஷயத்தில் வந்து அதை தான் வீரலட்சுமி அம்மாவை நான் இதில் கொண்டாந்துருக்கேன். ஏன்னா என்னால் தனியாக இதை வந்து பண்ணுறதுன்றத விட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சில விஷயங்கள், எனக்கு எப்படி பண்ணுறது எது பண்ணுறது அப்படின்னு நான் கொஞ்சம் திணறும் போது இவங்க எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இதில் இருக்காங்க இந்த விஷயத்தில். ஸோ முதல்ல அவங்கள நான் தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ நானும் அவங்களும் சேர்ந்து இன்னும் இந்த மீடியா, நீங்கள் மீடியா வந்து கம்ப்ளீட் சப்போர்ட்டில் இருந்திருக்கிறீங்க. நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன், இன்றைக்கி நான் வந்து 5 வருஷமாக சோஷியல் மீடியா வச்சு தான் இது வந்து வெளியில் வந்துச்சு. ப்ரூஃப் ஆகட்டும் எதாகட்டும் மீடியா வச்சு தான் நான் இன்றைக்கி இவ்வளோ அளவுக்கு நான் உயிரோடவாது இருக்கேன். ஸோ இன்றைக்குமே இந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன கேட்டுக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு இவங்க எனக்கு ஓடி வந்துட்டாங்க, நான் சொன்னேன் இல்லையா எனக்கு யார் இல்லைன்னு, ஃபஸ்ட்டு இவங்க வந்துட்டாங்க. இதையும் தாண்டி யார் யார் தலைவர்கள் போராளிகள் யார் யார் சீமானால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ உங்களுக்கு வந்து அவங்க சப்போர்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு இருந்துச்சுன்னா தாராளமாக கொடுங்க. இல்லை நாங்கள் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு என்னப்பா இப்போ ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம், அதை தாண்டி நாங்கள் போராட்டங்கள் நாங்கள் எல்லாம் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் எங்களோட ஸ்டாண்ட். இப்போது இதுக்கப்புறம் ஸ்டாலின் சார் என்ன பண்ண வைக்க போகிறாங்க, காவல்துறை என்ன பண்ண போகிறாங்க, கைது கேட்டிருக்குறோம், உறுதியாக கைது கேட்டிருக்கிறேன், கைது சீமான் கைது. ஏன்னா பிகாஸ் 2011 கைது பண்ண வேண்டியது, ஹரிநாடார் அவர்கள் கைதாக இருக்காங்க, சீமான் இன்னும் கைது ஆகலை. ஸோ இப்போ இதுதான் ப்ரொசீஜர்லாம் பண்ணியிருக்கோம். இதை தாண்டி வந்து நான் மீடியாட்டும் கேட்டுக்கிறேன், ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு போர். ஓகே நான் உங்கள்கிட்டலாம் கேட்டுக்கிறேன், ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட நான் என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னா, என்னை வந்து ஏதோ ஒரு காசுக்காக பண்ணுற பொண்ணு அப்படிலாம் எழுதிடாதீங்க. இன்றைக்கி ரொம்ப அவமானப்பட்டு நான் வந்து இன்றைக்கி நிற்கிறேன். நிறைய தடவை வந்து இதை வந்து செத்துடலாம்னு நினச்சிருக்கேன். ஆனால் ஒரு மனிதர் வந்து எதுக்கு சாவறான்னு கூட ஒரு தெளிவாக செத்தா ஒரு நிம்மதி இருக்கும். நாளைக்கு நான் செத்துட்டால் கூட வந்து அது மேலே கூட ஒரு பொய்யான புகார் வந்துடக்கூடாது, வேறு எதுக்காக செத்தாங்கன்னு சொல்லிட்டு. அதனால் நான் இப்போ நம்பி அதுவும் எனக்கு ஃபுல்லாக ரைட் ஹேண்ட்ன்றது எனக்கு வீரலட்சுமி அம்மா தான். எல்லோரும் அவங்க சப்போர்ட் கொடுத்துட்ருக்குறாங்க ஃபோன் வாயிலாக, பட் இன்னும் யார் யார் எங்களுக்கு சேர போகிறாங்கன்றது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். எதுவும் கேவலப்படுத்திடாதீங்க, ஏன்னா இன்னும் எனக்கு இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. தமிழ்நாட்டு பொண்ணு என்ன நீங்கள் இந்த செஞ்சு உங்கள்கிட்ட எல்லாம் கெஞ்சுன்னு கேட்டுக்கிற தெரியுமா, எதையும் கேவலமாக என்னை பற்றி எழுதிடாதீங்க. எங்களால் என்னென்ன முடியுமோ நாங்கள் போராட்டம் பண்ணுவோம் நிச்சயமாக. அண்ட் சீமானை கைது உறுதியாக நாங்கள் பண்ண வைப்போம், உறுதியாக நாங்கள் வந்து சீமானை கைது பண்ணி காட்டுவேன். நீ காலையில் கூட சொன்னார் போல் அவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு. அப்போது நீ ஒரு பெண்ணை இவ்வளோ கேவலமாக, நான் ஒரு மனைவி, நான் வந்து அவரோட யாருக்கூடிய அவரோட கட்சியோட இதெல்லாம் கிடையாது, என்னையவே அவர் இவ்வளோ கேவலமாக சொல்கிறாருன்னா, அப்போ நீங்கள் கட்சியில் வந்து நாங்கள் 50-50 கொடுக்குறோம், பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறோன்னு நீங்கள் என்ன சொல்லிட்டுருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இதுக்கு வந்து நாங்கள் எல்லா விதமான போராட்டங்கள் நாங்கள் சொல்கிறோம், அந்த அளவுக்கு பண்ண விட மாட்டாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். திமுகவாகட்டும் காவல்துறையாகட்டும் அந்த அளவுக்கு எங்களுக்கு பண்ண விட மாட்டாங்க, கைது இமீடியட்டாக பண்ண சொல்லி கேட்டிருக்கோம் சீமானு. அதை தாண்டி எங்களுக்கு என்னென்ன நாங்கள் பண்ண முடியுமோ நாங்கள் ரெண்டு பேரும் லேடிஸ் பண்ணுவோம். ஆனால் தயவு செஞ்சு எல்லாருமே என்னை பார்க்கும்போது உங்கள் அக்காவோ உங்கள் தங்கச்சியோ உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணாக நினச்சி இந்த கேஸை தயவு செஞ்சு எனக்கு ப்ளஸ் சப்போர்ட்டிவாக இருங்க. படித்தவரா நீங்கள், நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம். SSC நடத்தும் MTS தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள். சன் IAS அகாடமி நடத்தும் SSC MTS தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர், வெற்றி பெறுவீர். தொடர்புக்கு 9952920173975517.